வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீண்ட நாள் கோரிக்கை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நீண்ட நாள் கோரிக்கை, எந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மாவட்ட மக்கள், தேனி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தான். ஏற்கனவே ரயில் தண்டவாளங்கள் இல்லாமல் பல ஆண்டுகள் கிடந்த நிலையில் ரயிலானது மீண்டும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இரண்டு ரயில்கள் தேனியை பொறுத்தளவு இல்லை போடியை பொறுத்தளவு இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒன்று வந்து சென்னையிலிருந்து வாரம் 3 முறை இயக்கப்படக்கூடிய ட்ரெயின், இன்னொன்று வந்து மதுரை டு தேனி. இந்த ரயில்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் பயனுள்ள ரயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேனி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, எப்படி மதுரையில் இருந்து காலையில் கிளம்பி வந்து ஈவினிங் ஒரு ட்ரெயின் போகுதோ, அதே மாதிரி போடியில் இருந்து போடி நாயக்கனூரில் இருந்து காலை நேரங்களில் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, காலை நேரங்களில் தேனி போடி மற்றும் சுற்றுப்பட்ட வட்டார பகுதியிலிருந்து நிறைய மக்கள் வந்து மதுரைக்கு வேலைக்கு சென்று வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது. பெரும்பாலும் பேருந்துகளில் காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூட்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் இருந்து மதுரையை நோக்கி பணிக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் பகல் நேரங்களில் ஒரு ரயிலானது இயக்கப்படணும். முன்பு இயக்கப்பட்டது போல் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மதுரையிலிருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பும், கிளம்பி போடி வந்துட்டு திரும்பவும் மதுரைக்கு போகும், போயிட்டு திரும்ப வந்து போடி வரும், அப்புறம் 4வது ட்ரிப்பாக திரும்பவும் மதுரைக்கு கிளம்பி செல்லும். ஆனால் இப்போது ஒரே ஒரு ட்ரிப் மட்டும்தான், காலையில் மதுரையில் எடுக்கக்கூடிய ட்ரெயினானது நேராக போடி வந்துடுது, ஈவினிங் தான் கிளம்பி மதுரை போகிறது. ஆனால் அதிகப்படியான மக்களும் பயனடைய வேண்டும். பகல் நேரங்களில் இங்கேருந்து மதுரை, இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த மிலிட்ரியிலிருந்து வர்றவங்களும் சரி, இல்லை பணி நிமித்தமாக வர்றவர்களும் சரி, மதுரையில் போய் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், பகல் நேரங்களில் இருக்கக்கூடிய ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு பஸ்ஸில் தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த லக்கேஜ் தூக்கிட்டு போகிறது கஷ்டம், அதனால் பகல் நேர ட்ரெயின் வேணும். அடுத்த வழியில் மீட் பண்ணணும்.